வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து இந்த ஆண்டு June 30 ஐந்து வருடம் முடிவடைந்த முறையான பள்ளியில் 9 பயின்று 10 தேர்ச்சி பெறாத மற்றும் 10 தேர்ச்சி பெற்ற மேல்நிலை வகுப்பு +2 பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுதாரர்கள் அனைவரும் தகுதியுடையவர் ஆவர். மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரை எழுத படிக்க தெரிந்தவர் முதல் 10 மேல்நிலை வகுப்பு +2 மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று பதிவு செய்து அதே தேதியில் ஓராண்டு முடிவடைந்த பதிவுதாரர்கள் தகுதியுடையவராவர். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவான 45 வயதுக்குள்ளும் இதர பிரிவினான 40 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். அதிகபட்ச குடும்ப ஆண்டு வருமானம் ₹72,000 மிகாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு மற்றும் வயது வரம்பு எதுவுமில்லை. அரசின் முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களாய் அவர்களுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதி இல்லை. பயன் தரா எந்த கல்வி நிறுவனத்திலும் பயனுள்ளபவராக இருக்கக்கூடாது. இத்தகுதிகளை உள்ளடக்கிய பதிவுதாரர்களுக்கு தமிழக அரசால் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தகுதியுடைய பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, அசல் பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் அசல் குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் நேரில் வருகை புரிந்து விண்ணப்ப படிவத்தை திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு தலைமை மையத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம். விண்ணப்பதார அரசு துறை தனியார் துறையிலும் எவ்வித ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய தொழில் வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராகவோ இருத்தல் கூடாது. ஏற்கனவே 3 உதவித்தொகை பெற்றவர் மற்றும் பொறியியல் மருத்துவம் விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற தொழில் கல்வி பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெற தகுதி இல்லை என தெரிவிக்கப்படுகிறது.